உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பிரார்த்தனையை நாம் எப்படி செய்யணும் யாருக்காக செய்யணும் நாம் டெய்லியும் தான் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் இதில் என்னப்பா பிரார்த்தனை எப்படி பண்ணணும் யாருக்காக பண்ணணும்லாம் சொல்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க பிரார்த்தனையை நம்ம எப்படி பண்ணணும் யாருக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நாள்தோறும் நம்ம சில நிமிடங்கள் பிரார்த்தனைக்காக கண்டிப்பாக ஒதுக்கிடணும் அப்போ மட்டும் எதுவுமே பேசக்கூடாது கடவுளை பற்றி மட்டுமே நாம் நினச்சி பழகணும் அப்புறம் இயல்பாக சாதாரண வார்த்தைகளிலே கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் மனதில் என்ன தோணுதோ அதை சொல்ல பழகணும் அப்புறம் பஸ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நம்ம இருக்கும்போது நமக்கு எது தாப்பில் கடவுள் நிற்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கடவுள்கிட்ட நம்ம குட்டி குட்டி பிரார்த்தனைகளை செஞ்சிட்ருக்கலாம் அடிக்கடி இந்த பிரார்த்தனையை பண்ணலாம் எப்பயுமே அது வேணும் இது வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏற்கனவே கடவுள் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கான நன்றியை நம்ம அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்து நம்மளோட பிரார்த்தனையை நமக்கு பிரிய பிரியமானவங்களுக்காக அந் அவங்களோட அன்புக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்கள கண்டிப்பாக கடவுள் காப்பாற்ற வரணும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் அப்புறம் போது ரொம்ப கசப்புணர்ச்சி பகமை உணர்ச்சி கவலை இப்படி எந்த விதமான உணர்வுகளையும் கடவுள்கிட்ட கொண்டு போகக்கூடாது கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை தாராளமாக கேளுங்க அவர் கொடுக்கிறத நீங்கள் தாராளமாக வாங்கிக்கங்க அவர் எது கொடுத்தாலுமே நம்மளோட நன்மைக்காகவும் சிறந்ததாக தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் அப்புறம் எல்லாமே ஆண்டவன் மேலும் பாரத்தை போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியதை கடமையை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பலன் தன்னால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தீர்க்கமாக நம்பணும் அவசரப்பட்டு ஆண்டவன்கிட்ட எதையும் கேட்டக்கூடாது அப்புறமா உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காகவும் சேர்த்து உங்களை சரியாக நடத்தாதவங்களுக்காகவும் சேர்த்து நாம் அவங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை பண்ண பழகிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற சக்தியில் விரோதி வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிற எந்த உணர்வும் கிடையாது எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் பார்க்கணும் அப்புறம் யார் யாரோட நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம கரெக்டாக யோசிச்சு வச்சுக்கணும் குறிப்பாக நமக்கு சம்மந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க நமக்கு சம்மந்தப்படாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்காகவும் சேர்த்து நாம் பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனைன்றது ஒரு லிமிட் கிடையாது நம்ம யாருக்காக வேணும்னாலும் எல்லா நன்மைகளுக்காகவும் வேண்டியும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகே நன்றி உறவுகளே